விவேகானந்தருடைய உலக பிரசித்தி பெற்ற ஒரு அறிவுரை என்னன்னா, arise awake and stop not till the goal is reached. எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், குறிக்கோளை அடையும் வரை நிறுத்தாமல் பணியாற்றுங்கள். arise awake and stop not till the goal is reached. அப்ப நம்ம எழுந்துதானே உட்கார்ந்து இருக்கோம், விழிச்சிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் அவர் வந்து எழும்பின் விழிவுன்னு சொல்றார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். இது சாதாரணமான எழுந்திருப்பது அல்ல. இப்ப நம்ம ஒரு அமர்ந்து எழுந்திருக்கிறதோ அல்லது தூக்கிட்டு எழுந்திருக்கிறதோ அப்படி அல்ல. நாம ஒரு செயலை செய்வதற்காக ஒரு ஊக்கத்தோடு ஒரு ஆக்கத்தோடு நாம் வந்து எழுந்திருப்பது. நமக்கு செயல் செய்வதற்கு ஆசை இருக்கும், அதற்கு நமக்கு உண்டான தகுதியை வளர்த்த மாட்டோம். அது வளர்த்தாம நாம் அது குறிக்கோளை அடையணும்னு பகல் கடம் காண்போம். சுவாமிஜி சொன்னது அது. அப்ப எப்படி எழுந்திருக்கிற குறிக்கோளை நோக்கி, குறிக்கோள் எங்கு இருக்கிறது, முதல்ல குறிக்கோளை தீர்மானம் செய்து அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்னென்ன தேவையோ அதை நாம் முதலில் அதை கவனிக்க வேண்டும். சுவாமிஜி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஒரு குறிக்கோளை அடைவதற்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த குறிக்கோளை அடையும் பாதைக்கும் கொடுக்க வேண்டும். இது யாரு பிரதானம் என்ன, குறிக்கோளுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை நாம் அதை அடையும் பாதைக்கும் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் பாதை சரியான பாதையில போறமாங்கிறது பாக்குறது அவங்க கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஏறி உட்காந்துருக்கிறது ஈரோடு பஸ்ஸா இருக்கும். அப்புறம் கோயம்புத்தூர் வரல, கோயம்புத்தூர் வராது. ஏன்னா நீங்க உங்கள் பாதையை கவனிக்கவில்லை. அப்போ எழுந்திருந்து குறிக்கோளை நோக்கி நம்ம திரும்பணும். ரெண்டாவது, நம்ம பாதையில் போகும் பொழுது, நம்ம குறிக்கோளை நோக்கி போகும்போது விழிக்கிறதுனா கண்ணு தெரிஞ்சிருக்கிறது மட்டும் அல்ல, விழிப்பு உணர்வு அவேர்னஸ் அது வேணும். நமக்கு பாதையில பல தடைகள் வரும், பல இடையூறுகள் வரும், நம்மளை மடைமாற்றம் பண்ணுவதற்காக சில சக்தி வந்து ஊடுருவோம். அந்த மாதிரி சமயத்துல விழிப்புணர்வு இல்லை என்றால் நமக்கு குறிக்கோளை அடைவதற்கு சாத்தியம் இல்லாமல் போகும், அல்லது தாமதமாகும். இதுக்கு ஒரு கதை சொல்லி இன்றைய முடிச்சுக்கலாம். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் டீச்சர் குழந்தைகள் எல்லாம் உட்கார வச்சு ஒரு கதை சொல்றாங்க. நீங்கள் தூங்குறீங்க, தூக்கத்துல கனவு வருது, அந்த கனவுல ஒரு புலி வந்துருச்சு. இப்போ புலி வந்து உங்களை துரத்துது, எப்படி தப்பிப்பீங்க? ஒரு குழந்தை சொல்லுச்சு, நான் ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள போய் கனவு புரிஞ்சுக்குவேன். இன்னொரு குழந்தை சொல்லுச்சு, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் புலி வந்திருக்குதுன்னு சொல்லி, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், அவரு அந்த புலிய கவனிச்சுக்குவாரு அப்படின்னு. இப்படி பல காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் இப்படி புலி கிட்ட தப்பிக்கிறது அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அந்த டீச்சர் முதலே சொன்னாங்க, நீங்க தூங்குறீங்க, உங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்குது, கனவுல புலி வந்திருக்குது, புலி உங்களை பார்த்து வருது, நீங்க அந்த புலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப இன்னொரு பொண்ணு சொன்னா, நான் கண்ணை விழிச்சிருவேன், தூக்கத்திலிருந்து விழிச்சு கொள்வேன், விழித்துக் கொள்வேன். என்ன தூக்கம் போச்சு, தூக்கம் வந்த கனவு போச்சு, கனவு வந்த புலியும் போச்சு. அப்போ உண்மையான விழிப்பு என்னன்னா, இந்த கனவுலிருந்து விழிக்கிறது, இந்த மயக்கத்திலிருந்து விழிக்கிறது, இந்த மதிமயக்கத்திலிருந்து விழிக்கிறது. அந்த குறிக்கோளை நீங்க அடையிற வரைக்கும் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வேண்டும். முதல்ல எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், குறிக்கோளை அடைவதற்காக நிறுத்தாமல் பணியாற்றுங்கள். நிச்சயமாக நாம குறிக்கோளை அடைய முடியும்.